திக்கெட்டும் பறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது உங்கள் பேட்டை தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பாராட்டி சொல்ல போகிறது ஐஸ்கிரீம்களோட போலிகளை பற்றி. பாலை ஐஸ், கப் ஐஸ், சேமை ஐஸ் இப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்களில் தள்ளிக்கிட்டு இந்த ஐஸ்களை விற்றுட்டு இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள் வெயில் காலத்தில் குளிர்ச்சிக்காக இந்த ஐஸ்களை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கிராமம் நகரம் அப்படின்னு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் பெட்டிக்கடை வரைக்கும் பல்வேறு ரகம் பல்வேறு சுவையில் பலவிதமான ஐஸ்கிரீம்கள் கிடைக்குது. இதை சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்படி சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இந்த ஐஸ்கிரீம் எப்படி உருவாகுது, இதனுடைய பின்னணி என்ன, உண்மையிலேயே ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது என்ன? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் வரையறைப்படி பால் மற்றும் பாலிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை உறைய வைக்கப்பட்டு பெறப்படுவது ஐஸ்கிரீம். இது மட்டும் இல்லாமல் இனிப்பு, பழங்கள், பழங்களிலிருந்து பெறப்பட்ட பொருட்கள் மற்றும் முட்டை ஆகியவற்றை சேர்த்தும் ஐஸ்கிரீமை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது மிருதுவாக, மென்மையாக, குளிர்ச்சியாக, வெண்மையான நிறத்தில் இருக்கும், அவ்வளோதான். அட்டைகள்லேயும் பிளாஸ்டிக் கப்புகள்லேயும் அச்சிடப்பட்டிருக்கின்ற படங்களை பார்த்தும் ஊடகங்களில் வர்ற விளம்பரங்களை பார்த்தும் ஐஸ்கிரீம் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான ஐஸ்கிரீம்கள் எப்படி தயாரிக்கப்படுது தெரியுமா? தாவர எண்ணெயையும் கொழுப்பையும் நல்லா சேர்த்து பதப்படுத்தி உறைய வைக்கப்பட்டு பெறப்படுது. இது மட்டும் இல்லாமல் 37 டிகிரி செல்சியஸ் உருகுநிலை கொண்ட மாமிச கொழுப்பையும் பாமாயிலையும் குளுக்கோஸையும் சேர்த்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க. இப்படியே ஐஸ்கிரீம் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டால் பாலிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்க எவ்வளோ செலவாகுதோ அதை விட நாளில் ஒரு பங்கு தான் இப்படி ஐஸ்கிரீம் தயாரிக்க செலவாகுது. தாவர எண்ணெயையும் விலங்கு கொழுப்பையும் சேர்த்து உறைய வைக்கப்பட்ட பொருட்களை ஐஸ்கிரீம் அப்படின்ற பேரில் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புகாரை ஒரு நிறுவனம் இந்திய விளம்பர தர கட்டுப்பாட்டுத்துறைக்கு அனுப்பிச்சு. அப்போ 2012 இந்திய விளம்பர தர கட்டுப்பாட்டுத்துறை இந்த பொருட்களில் ஐஸ்கிரீம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா ஐஸ்கிரீம் பாக்கெட்டுகளுமே ஐஸ்கிரீம் படங்கள் மட்டும்தான் இருக்கும், ஐஸ்கிரீம் அப்படின்ற வார்த்தை இருக்காது. ஆனால் வேற என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட், அதாவது உறைய வைக்கப்பட்ட இனிப்பு அப்படின்ற பெயர் இருக்கும். இன்னைக்கு பெரும்பான்மையான ஐஸ்கிரீம்களில் பயன்படுத்தப்படுறது வெண்ணிலா ஃப்ளேவர். இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இயற்கையில் எங்கிருந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனரின் அப்படின்ற பீன்ஸ்லேருந்து பெறப்படுது. இதனுடைய விலை 1 கிலோ 10,000 ரூபாயிலிருந்து 16,000 வரைக்கும் செலவாகும். ஆனால் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு குவாக்கால் அப்படின்ற வேதிப்பொருளிலிருந்து செயற்கையாக இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் தயாரிக்கிறாங்க. இதனுடைய விலை 1 கிலோ வெறும் 300 ரூபாய் தான். இப்படி தயாரிக்கப்படுற ஐஸ்கிரீம்களை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய ரத்தத்தில் கொழுப்பு அடைபட்டு அவருடைய உடற்பருமன் மிகவும் அதிகமாகுது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் போய் ஐஸ்கிரீமை வாங்கும் பொழுது அதில் ஐஸ்கிரீம்னு எழுதியிருக்கா இல்லது ஃப்ரோசன் டெசர்ட்னு எழுதியிருக்கான்னு பார்த்து வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்றைய குழந்தைகள் செயற்கை இனிப்புகளையும் ஐஸ்கிரீம்களையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க. இதை வாங்கி தர்றதை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி தருவோம், நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மைல் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பொய்மையும் வாய்மையும் எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கவனின் நன்றி, வணக்கம்.